Hi, I'm Dr. Nivetha Kamaraj. நம்ம இன்றைக்கி டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் தைராய்டு கிளாண்ட் பற்றி தான் பேச போகிறோம். இந்த தைராய்டு கிளாண்ட் பற்றி இதோட செயல்பாடுகள் என்னென்னா, இதோட குறைபாடு இருந்தால், அதாவது டிஃபிஷியன்சி இருந்தால் என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம், ஹைப்போ தைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது ஒரு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பி வந்து நம்மளோட கழுத்து பகுதியில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்டாக இருக்குது. ஸோ இந்த கிளாண்ட் ஏன் ரொம்ப முக்கியம், ஏன் இவ்வளோ அத்தியாவசியம் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, அந்த கிளாண்ட்லேருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன் தான் வந்து தைராக்சின் அப்படின்ற அந்த ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து ஒவ்வொரு செல்லினுடைய மெட்டபாலிசம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டபாலிசம்னா செரிக்கிற தன்மை. இப்போவே நம்ம உணவு உண்ணும்போது அந்த உணவு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி, ஒவ்வொரு செல்லிலையுமே அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் வந்து மெட்டபாலிசம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட பாடியிலேருந்து கர்ப்பப்பை அண்ட் சினைப்பையில் இருக்க செல்கள் மட்டும் இல்லாமல், நரம்பு செல்கள், நரம்பு மண்டலத்தில் இருக்க நரம்பு தண்டில் இருக்க செல்கள், மற்றபடி வந்து ஹார்ட்டில் இருக்க செல்கள், லங்ஸில் இருக்க செல், இந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸ் உறுப்புகளையும் இருக்கிற செல்களுக்கும் மெட்டபாலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மெட்டபாலிசமை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் வந்து இந்த தைராக்சின் ஹார்மோனோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி இந்த ஹார்மோன் வந்து ஒரு வேளை கம்மியாக இருந்ததுன்னா, கம்மியாக சுருந்ததுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ இந்த தைராய்டு ஹார்மோனில் வந்து மூணு விதமான ஹார்மோன் இருக்குது. ஒன்று வந்து T3, T4 and TSH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அல்லது TSH அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்ம பிரெயினில் இருக்க பித்யூட்ரின்ற ஒரு சுரப்பியிலிருந்து தான் வந்து சுரக்கப்படுது. இந்த ஹார்மோனோட தூண்டுதல், இந்த ஹார்மோனோட தூண்டுதல் வந்து நம்மளோட தைராய்டு கிளாண்டில் படும்போது அந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து சுரக்கிற ஹார்மோன் தான் T3, T4. இதுதான் மற்ற செல்களில் போய் வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுது, அதோட மெட்டபாலிசமை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ இந்த வந்து இந்த TSH அப்படின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் T3, T4 லெவல்ஸ் வந்து கம்மியாகிடும். இதுதான் வந்து நம்ம ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாத்துலேயுமே வந்து எல்லா செல்லோட மெட்டபாலிசமும் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஏன்னா கம்மியான தைராக்சின் சுரக்குது அப்படின்றதுனால செல்லோட மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். அப்போ வந்து இப்போ நரம்பு செல்கள், நர்வ் செல்ஸில் வந்து இந்த மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மோட்டிவேஷனே இருக்காது, காலையில் எழுந்தோடனே ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு ஆக்டிவாக ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட டேவே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப ரொம்ப டயர்டாகவும் போயிட்டுருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் வந்து இந்த செல்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகுறதுனால அவங்களுக்கு படபடப்பு ஏற்படலாம், இல்லை வந்து ரொம்ப இருதய துடிப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிற சென்சேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இதே வந்து கர்ப்பப்பையில் வந்து சினைப்பையிலையும் இதோட ஆக்ஷன் இருக்குது. ஸோ சினைப்பையிலேருந்து சினை முட்டைகள் வந்து ஃபார்ம் ஆகிறதுலையும், அதுலேருந்து சுரக்கப்பட வேண்டிய ஹார்மோனையும் சில குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உதிரப்போக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லை ரொம்ப சில நேரம் ரொம்ப அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பல நாட்கள் உதிரப்போக்கே இல்லாமல் அமெனோரியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமெனோரியா வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ரொம்ப நாள் கழித்து உதிரப்போக்கு இருக்கும்போது, அதாவது பல மாதங்கள் பீரியட்ஸ் வராமல் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரும்போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஹார்மோன்னால் இருக்குது. ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா செல்கள்லையும் இது அஃபெக்ட் ஆகிறதுனால, இந்த தைராக்சின் ஹார்மோன் அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி வெளிப்பாடுகள் இருக்கும். சரி, இந்த ஹார்மோன் வந்து ஒரு வேளை ஈவன் ஸ்கின்ல கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின், அண்ட் வந்து ரொம்ப குளிராக ஃபீல் பண்ணுவாங்க, நார்மல் டெம்பரேச்சர்ஸ்லேயே ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை சில நேரம் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும் இந்த ஹார்மோன் குறைபாடுனால. சரி, இதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், அதாவது ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ஃபெட்டிக்டாக இருக்குது, இல்லை பீரியட்ஸில் ஏதாவது மாதவிடாயில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுது, இல்லை அவங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் ஒரு டாக்டரை அணுகும்போது அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற டெஸ்ட் வந்து இந்த தைராய்டு ப்ரொஃபைல் தான். இந்த தைராய்டு ப்ரொஃபைலில் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி T3, T4 and TSH இந்த டெஸ்ட்டை தான் நம்ம முதல்ல பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணும்போது யூஸ்வலாக TSH-ஓட லெவல் வந்து நார்மலை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின்லேருந்து சுரக்கிற அந்த TSH ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து தூண்டிகிட்டே இருக்கும், நம்மளோட தைராய்டு கிளாண்டு வந்து, அதாவது அந்த சுரப்பியை வந்து தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ அதிகமான ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ சில பேருக்கு அது வந்து அந்த தூண்டுதல்னால அந்த தைராய்டு கிளாண்டே வந்து கொஞ்சம் வீக்கமாக காணப்படும், அதுதான் கோயிட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து மேலேருந்து சுரப்பி வந்து அதை தூண்டிகிட்டே இருக்குது. ஸோ இது அதிகமாக வந்து என்லார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதுதான் கோயிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டில் தான் டயக்னோஸ் பண்ணுறோம். இப்போ பிளட் டெஸ்ட்டில் டயக்னோஸ் பண்ணும்போது எம்டி ஸ்டமக்கில் தான் இந்த பிளட் டெஸ்ட்டை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளட் டெஸ்ட்டில் இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
முதல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வந்து டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். சி ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்மளோட பாடி வந்து ஏதாவது ஒரு ஹை எனர்ஜி எக்ஸசைசஸ் ஆக்டிவ் ஏரோபிக் எக்ஸசைசஸ் பண்ணும்போது வந்து செல்லோட மெட்டபாலிசம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாஸ்டராக நடக்குது. ஸோ இது வேகமாக நடக்கும்போது இந்த தைராக்சின் ஹார்மோன்னால் ஸ்லோவாகிற மெட்டபாலிசம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைசஸ் மூலியமாக கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து அதிகப்படுத்துது அந்த மெட்டபாலிசமை. அது மட்டும் இல்லாமல் டயட், டயட்டில் என்னென்னலாம் எடுத்துருக்கணும் என்னென்ன தவிர்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால சில வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ யூஎஸ் யூகேலலாம் பார்த்தீங்கன்னா சாலட்ஸாக சில வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க, லைக் ப்ராக்கலி, காலிஃப்ளவர், கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ், ப்ராக்கலி, இதெல்லாம் வந்து அவங்க சாலட்ஸாகவே சாப்பிடுவாங்க. அப்போது அதில் காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அது இருக்கிறதுனால அதை கன்சியூம் பண்ணும்போது இந்த மாதிரி ஹார்மோன் வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த உணவுகளை சமைத்து சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் ப்ராக்கலி, கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு இப்போ நிறையா கேள்விப்படுறோம். க்ளூட்டன் அப்படின்றது வந்து இந்த வீட்டில் இருக்குது, வீட்லனா கோதுமை சார்ந்த ப்ராடக்ட்ஸில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஜிங்க் அண்ட் செலீனியம் அப்படின்ற ரெண்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸோட அப்சார்ப்ஷனை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் இந்த தைராக்சின் ஹார்மோனோட செயல்பாடு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பிளாக் ஆகப்படுறதுனால சரியாக இந்த ஹார்மோனோட இதோட ஆக்ஷன் வந்து சரியாக இருக்காது. ஸோ இதை பிளாக் பண்ணுறதுனால க்ளூட்டன் ஃப்ரீ டயட் எடுத்துக்கிறதும் கொஞ்சம் முக்கியம். அதாவது கோதுமை சார்ந்த பொருட்களை கொஞ்சம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதும், தைராய்டு ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கவங்க அவாய்ட் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான டயட்டில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஏற்பட்டால் இட்ஸ் பெட்டர். என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா அயோடைஸ் சால்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து தட் இஸ் கிவிங் தி அயோடின் தட் இஸ் ரிக்வயர்ட். அது மட்டும் இல்லாமல் சீ ஃபுட்லேயும் வந்து நிறையா வந்து இதுக்கு தேவையான ஹார்மோன் சார்ந்த பொருட்கள் நிறையா இருக்கிறதுனால சீ ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறதும் நல்லது. ஸோ தைராய்டு ஹார்மோன் ரொம்ப குறைவாகவும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கவங்க இந்த மாதிரியான டயட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். அண்ட் எக்ஸசைசஸ் இஸ் அ மஸ்ட். கண்டிப்பாக ஒரு 30-40 minutes ஆஃப் எனி ஆக்டிவ் ஏரோபிக் எக்ஸசைசஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒருவேளை தைராய்டு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் டேப்லெட்ஸ் எடுக்கணுமா அப்படின்றது அடுத்த கேள்வி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டோஸ் வந்து எவ்வளோ ஹார்மோன் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில டோசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் TSH எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டோஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த டயட், இந்த எக்ஸசைசஸ் இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நம்ம ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோனோட இன்ஃப்ளக்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட அந்த ஹார்மோன் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும்போது நம்ம டேப்லெட்டோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வருவோம். சில நேரங்களில் இது ஒரு மாற்றங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேப்லெட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் வந்து அதோட இஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகாமல் என்ன தான் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலிமா ட்ரை பண்ணாலும் அதோட அந்த ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக டேப்லெட் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா உறுப்புகளையும் இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால, எல்லா உறுப்புகளோட செயல்பாடையும் இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த டேப்லெட்டை கரெக்டாக எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எம்டி ஸ்டமக்கில் காலையில் ப்ரஷ் பண்ண உடனே எடுத்துக்க வேண்டிய மெடிசின்ஸ். சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி, காஃபி அப்படி குடிக்கிறதுக்கு 1 hour முன்னாடியே எடுத்துக்க வேண்டிய ஒரு டேப்லெட். ஏன்னா ஃபுட்டோடு அது சேரும்போது அதோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ எடுத்துக்க வேண்டியது. ஸோ இதே வந்து ப்ரெக்னென்சியில் வந்து என்னென்ன இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம், இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது வந்து உள்ளே இருக்க குழந்தையே பாதிக்கக்கூட தன்மையுடையது. அதனால தான் மதர்ஸ்க்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆன உடனே, முதல் கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம வந்து சில பிளட் டெஸ்ட்டில் வந்து இந்த தைராய்டு டெஸ்ட்டையும் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்க சொல்லுவோம். ஏன்னா ஒருவேளை ஏதாவது தைராய்டில் வந்து அதிகமாக இருக்க அந்த ஹார்மோன் அப்படின்னா இமீடியட்டாக டேப்லெட் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா அப்படி கண்ட்ரோல் பண்ணல, ரொம்ப மாதங்கள் அதுக்கு மாத்திரை மருந்துகளே எடுத்துக்கலாம், அவங்க சரியாக கண்ட்ரோல் பண்ணல, அதிகமாக வந்து அந்த ஹார்மோன் சுரக்குதுன்ற போது குழந்தைக்கும் அதோட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதனால் அபார்ஷன்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரீமெச்சோராக டெலிவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பிறந்த குழந்தைகளுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோனோட சுரக்கிறதுல வந்து சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுங்க வந்து அந்த கோய்டர்னு சொல்லி இந்த தைராய்டு கிளாண்ட் வீக்கத்தோடு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி அப்பவும் இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்டு இன்னைக்கு டாபிக். இன்னொரு ஒரு நல்ல டாபிக் கூட நான் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.